ஃபேன்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். இன்றைக்கி நம்ம சக்தி சமையலில் பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு உசிலி இன்றைக்கி நான் புரோக்கோலியை பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். புரோக்கோலிங்கிறது நம்ம பாரம்பரியமான ஒரு காய்கறி கிடையாது, அதனால் பல பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப சத்தானது. டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு தயக்கமும் இருக்கலாம். இந்த புரோக்கோலியோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ்வலாக நம்ம பருப்பு உசிலி என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இன்றைக்கி நான் இந்த பருப்பு உசிலி பண்ணியிருக்கேன். புரோக்கோலியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகங்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க இது அதிகமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது வந்து அதிகமாக எண்ணெய் இல்லாமல் இந்த புரோக்கோலியை நான் செஞ்சுருக்கேன். புரோக்கோலி பருப்பு உசிலிக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிற லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. வாங்க இந்த பருப்பு உசிலி எப்படி பண்ணலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நான் புரோக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். புரோக்கோலிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் பச்சையாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுமாரி இருக்கும். இந்த மேல் பக்கம் வந்து நல்லா பச்சையாக இருக்கிற மாரி பார்த்து வாங்கிங்க. இது வந்து அதோடய தண்டு. கீரை தண்டை எப்படி நம்ம சமைப்போமோ அதேமாரி இதோட மேல் தோலை எடுத்துட்டு நம்ம இதையும் சமையலில் பயன்படுத்தலாம். இன்றைக்கி இதுவும் நான் சேர்க்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கடலைப்பருப்பும் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பருப்பு உசிலிக்காக புரோக்கோலி 250 கிராம் எடுத்திருக்கேன். புரோக்கோலியை நல்லா கழுவிட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சொன்னோம் பார்த்திக்கலாம், அந்த தண்டை தான் இதுமாரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். புரோக்கோலி பூ மாரி இருக்கிற மாரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாத்திரத்தில் நிறையா தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இதில் பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம 2 பருப்பு சேர்க்கறதுனால 2 பருப்பும் வேகிறதுக்கு டைம் வேரியேஷன் ஆகும். 1 பருப்பு நல்லா குழஞ்சாலும் 1 பருப்பு முத்து முத்தாக இருக்கிற மாரி வேக வச்சுக்கிறேன். இந்த பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குக்கரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேகட்டும். இப்போ 100 பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துருக்கேன். இது 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம அரிஞ்ச புரோக்கோலியை சேர்த்துக்கிறேன். புரோக்கோலி ரொம்ப வேகக்கூடாது, கிரஞ்சாக வெந்தால் போதும். இப்போ இதை மூடி போட்டு மிதமான தேயில வேக வச்சுக்கிறேன். இப்போ புரோக்கோலி வெந்துட்டான்னு பார்க்கலாம். கலரை பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்திருக்குன்னு. கலரும் டார்க் ஆகிட்டு தண்ணி இதில் நம்ம கொஞ்சமாக தான் விட்டுருந்தோம், அதனால் அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதை குலுக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதை வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். கிள்ளினம்னா கிள்ள வருது பாருங்கள். கரெக்டான பதத்தில் புரோக்கோலி வெந்திருக்கு. இந்த புரோக்கோலி ரொம்ப வேக வச்சிட்டோம்னா இதில் உள்ள சத்தெல்லாம் அழிஞ்சிட்டோம். அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதும் ரொம்ப நல்லா இருக்காது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பருப்போட தண்ணியை பார்த்தாலே தெரியுது பருப்பு கரைய ஆரம்பிச்சிட்டுன்னு. தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சதுனால தான் இந்த கலரில் வந்திருக்கு, இல்லைனா தண்ணி தெளிவாக இருக்கும். வேக வச்ச பருப்பும் கரெக்டாக வெந்திருக்கு. இதை வந்து நம்ம இப்படி அமுக்கி பார்த்தோம்னா நல்லா அமுங்குது பாருங்கள். இதுமாரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், துவரம் பருப்பு நல்லா வெந்துட்டு கடலைப்பருப்பு முத்து முத்தாக வெந்திருக்கு. இப்போ இந்த பருப்பில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பருப்பும் ரெடி ஆகிட்டு. பருப்பு உசிலி தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன். கடாய் நல்லா சூடு வந்துட்டு இதில் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் இட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு பிறகு சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் நான் கடுகு சேர்க்கலை. சீரகம் சேர்க்கும் போது இன்னும் எக்ஸலண்டான ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுனால நான் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் 2 உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். லேசாக வதக்கிக்கிறேன். இதுலேயே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதையும் லேசாக வதக்கிக்கிறேன். பச்சை மிளகாய் இதேமாரி கீறி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் போட்டிருக்க வெங்காயம் வந்து கண்ணாடி போல் வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இதில் இதுக்கு தேவையான உப்பை தூள் உப்பாக சேர்த்துக்கிறேன். இதில் ஏன் நான் தூள் உப்பு சேர்க்குறேன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வெங்காயமும் கண்ணாடி போல் வதக்கி வந்துட்டு இதில் வேக வச்சு தண்ணி வடித்தோம் பார்த்திங்களா, அந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கிறேன்.
இதில் வந்து வேக வச்ச ப்ரோக்கோலியும் சேர்த்துக்கிறேன். ப்ரோக்கோலி வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக மீந்திருக்கு. இந்த மீந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூ 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்தமாரி நம்ம ப்ரோக்கோலியை செஞ்சு சாப்பிடும்போது ப்ரோக்கோலியோட டேஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்டண்டாக இருக்குங்கிறதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். பருப்பு குழைச்சிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா பருப்பை இன்னும் குழைவாக வேக வச்சு சேர்த்துங்க. இந்த பருப்பு ஊசிலாம் ரொம்ப வேக வச்சிட்டோம்னா இதில் உள்ள சத்துலாம் அழிஞ்சிடும். ப்ரோக்கோலி வந்து கிரன்ச்சாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப குழைச்சிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு நல்லா டேஸ்டான ப்ரோக்கோலி பருப்பு ஊசிலி ரெடி ஆகிட்டு. இந்த பருப்பு ஊசிலே வத்த குழம்பு கார குழம்போட சர்வ் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறோம்னா சக்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.